இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சார் வந்து எனக்கு நேரோ ரோட்ஸில் தான் ட்ரைனிங் கொடுத்தாரு. அவர் கூட்டு போன எல்லா நேரோ ரோட்ஸுமே செம்ம ஷார்ப்பாக இருந்தது. ஒரு கார் மட்டும்தான் போகக்கூடிய நேரோ ரோடாக இருந்துச்சு. ஒரு எதிர்க்க ஒரு ஆட்டோ இல்லை சம்திங் வெஹிக்கல்ஸ் வந்தால் கூட ரொம்ப ரொம்ப நம்ம வந்து லெஃப்ட் வாங்கி எவ்வளோ ஸ்லோவாக போகணும், என்ன கீரை வச்சுக்கணும், கீரை வந்து வண்டியை ஆஃப் பண்ணாமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஹெவி ரெயினாக இருந்தது. ஸோ ஹெவி ரெயினில் நேரோ ஸ்ட்ரீட் போனோம்னா எல்லாரும் எப்படி எல்லா டைரக்ஷன்லேருந்தும் டூ வீலர்ஸ் வருது. ஸோ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிது. எனக்கு அப்கமிங் டேஸில் ஷாராக இம்ப்ரூவ் ஆகிடுன்னு எனக்கு நிறையவே ஹோப் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு நேரோ ரோட்ஸில் வந்து அவர் டீச் பண்ணுறாரு. கொஞ்சம் கிளச்சிலே காலை வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ லெக் பெயின் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் மற்றபடி அவரோட கைடன்ஸ் பண்ணி அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஓட்டினோம்னா ஷுவராக ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு சார் கொடுக்குற டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணனாலே ஷுவராக டெஃபினட்டாக ஓட்டிடலாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக நேரோ ரோட்ஸ்லேயும் எடுத்துகிட்டு போக கற்றுக்கணும். ஏன்னா நேரோ ரோட்ஸ் ஓட்ட தெரியாமல் நம்மளால் கார் எடுக்கவே முடியாது. எந்த இடத்துல போனாலும் ஒரு நேரோ ரோடு வரும். நேரோ ரோடு தாண்டினா தான் நம்மளுக்கு வந்து மெயின் ரோட்ஸே வரும். மெயின் ரோட்ஸில் கூலாக ஓட்டிடலாம். பட் நேரோ ரோடு எதிர்க்கும் ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண எனக்கு வைக்கிறாரு சார். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஷுவராக அப்கமிங் டேஸ்லேயும் செம்மையாக ஓட்ட வச்சிருவாருன்ற ஹோப் இருக்குது. ஸோ நீங்களும் பயப்படாமல் ஜாலியாக வந்து சார்கிட்ட கற்றுக்கலாம். ஷுவராக எத்தனை தடவை நம்ம மிஸ்டேக் பண்ண, நானுமே நிறைய மிஸ்டேக் பண்ணேன். எனக்கு வண்டி நிறைய ஆஃப் ஆகிடுச்சு. கிளச் வந்து விடும்போது சரியாக விட வரமாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. நான் எத்தனை தடவை மிஸ்டேக் பண்ணாலும் சரி ஒன்றும் இல்லை, ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எடுங்க, கூல் அண்ட் ஹாப்பி ட்ரைவ்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமெடிலாம் பண்ணிவிட்டு என்னை சிரிக்க வச்சு டென்ஷன் ஆகாத அதெல்லாம் ரிலாக்ஸாக ஓட்டு அப்படி, எப்படி ரிலாக்ஸாக ஓட்ட முடியுமோ என்ன அவர் ஓட்ட வச்சாலும் ரிலாக்ஸாக அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேரோ ரோட் பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். அவரெல்லாம் ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ மிஸ்டேக் பண்ணால் பயப்படாமல் கிளச்சை இது பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்லையும் அவர் வந்து இவ்வளோ பொறுமையாக எனக்கு, நான் இவ்வளோ தப்பு பண்ணாலும் அதை வந்து ஓகே மைண்ட் பண்ணாத அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் பயப்படாமல் சார்கிட்ட வந்து ட்ரைனிங் வரலாம். நேரோ ரோட்ஸ்லாம் வந்து இவ்வளோ பொறுமையாக யாரும் எனக்கு தெரிஞ்சு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம நேரோ ரோட்ஸில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அதிலே வந்து அவர் இவ்வளோ பொறுமையாக எனக்கு சொல்லித்தந்தாருன்னு நீங்களே பார்ப்பீங்க, வீடியோ சார் காமிப்பார். ஸோ நீங்களும் பயப்படாமல் ஜாலியாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். சென்னை கார் ட்ரைனர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம், ஃபுல் ஹெவி ரெயினில் வந்து அவங்களுக்கு மேடம் வந்து டிரைவிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஹெவி ரெயினில் நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் அவங்க ஓட்டும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா எங்கே பள்ளம் இருக்குன்னே தெரியாது. அதனால் வந்து ரெகுலர் ரூட்டில் வந்து நம்ம டிரைவ் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இருங்க 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 விட்டுருங்க விட்டுருங்க இருங்க இருங்க விட்டுருங்க அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோம் இருங்க. ஸ்லோவாக விடுங்க, ஃபர்ஸ்ட் கீர் போட்டு போவாங்க. இருங்க அவர் போட்டாங்க, இருங்க அவர் என்ன பண்ணுறாரு, திருப்ப போகிறாருன்னு நினைக்கிறேன் வண்டியை. இப்போ போங்க, இப்போ போங்க மேடம், நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, இடம் இருக்கு, நீங்கள் லெஃப்டை ஒட்டியே போங்க. வெரி குட், நீங்கள் மாதிரி லெஃப்டை ஒட்டியே போய்க்குங்க. அவ்வளோதான், ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி பி கூல் ட்ரைவ் ஸ்லோ. போகலாம் போகலாம், மெதுவாக போங்க. ஸ்லோவாக போங்க, அப்படி தான் விழுவாங்க. நம்ம தான் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா டிமண்ட் ஃப்ளைட் வச்சிங்க இல்லையா, கரெக்டு நீங்கள் ஸ்லோ பண்ணது கரெக்டு. ஏன்னா வேறு வழியே கிடையாது, நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். கரெக்டு கரெக்டு, ஆமாம் ஸ்லோவாக போங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு டபுள் ஸ்ட்ரகிள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா ரெண்டு விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கணும், ஒன்று நேரோ ரோட்ஸில் ஓட்டணும், ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி நிற்கிறதுனால எந்த இடத்துல உங்களுக்கு பள்ளம் இருக்கும் எங்கே மேடு இருக்குன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு ரெகுலர் ரூட்டில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கிளியராக வந்து அதை பார்த்துக்க முடியும். ஸோ விவாஸ் இந்த மாதிரி ஹெவி ரெயினில் நாங்கள் வந்து அசார் லைட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அசார் லைட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிளிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளிங்க் ஆச்சுன்னா மோஸ்ட்லி வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப இன்னும் ஜாஸ்தி ரைனிங் இருந்தது அப்படின்னா ஹெட்லைட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வரவங்களுக்கு ஒயிடாக எடுத்துகிட்டு போக முடியும், போயிட்டு ஒயிடு. இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது,
இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஸோ ஒன்ஸ் அசா லைட் போட்டிங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஸோ அசா லைட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். எப்பவுமே வந்து லெஃப்ட்டு வந்து ஸ்டார்ட்டு ரைட்டு வந்து ஒய்டு, உங்களுக்கு ஒய்டாக திருப்பணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்டாக திருப்பிட்டீங்கன்னா ஆப்போசிட் ஆரம்பிச்சிங்க, ஆப்போசிட்லேருந்து வரவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கிளச்சை நல்லா அழுத்திங்க, ரைட்டில் போய் போங்க, அவ்வளோதான். அவங்க ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறதுனால கேட்காது. மோஸ்ட்லி நிறைய பேர் ஹெட்ஃபோன் போட்டுக்குவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஹார்ன் அடிக்கிறத கேட்காது. ஸோ அந்த டைமில் நம்ம தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். ஸோ வியூவர்ஸ், இந்த லொக்கேஷனில் மேடம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஹெவி ரெயினில் ஓட்டுறாங்க, அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம். ஏன்னா ரைனிங்கில் ஓட்டும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க, ரைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா லெஃப்ட்டு வந்து திருப்பணும் மேடம். நீங்கள் ஸ்லோ பண்ணி மெதுவாக, ஏன்னா வெயிட் பண்ணுங்கள், நல்லா வெயிட் பண்ணுங்கள், நல்லா வந்து மெதுவாக போய் திருப்பங்க. ஏன்னா அங்கேருந்து வண்டி வரும், அப்போ தான் பார்க்க முடியும் நம்மளால். ஆ ஓகே, கட் பண்ணி போங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், இன்னும் கூட நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் பார்க்க முடியும் வண்டி வருதா இல்லையான்ட்டு. வந்ததுன்னா நீங்கள் அங்கேயே நின்றுக்கலாம். நீங்கள் டக்குன்னு வந்து உள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வண்டி எதாவது வந்ததுன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல ஓரமாக நிறுத்தணும். நீங்கள் சின்ன என்ன தான் வந்து துபருங்க, நிறுத்தி பாருங்கள் அந்த இடத்துல ஓரமாக வாங்க. ஆ, இந்த கேப்பில் இப்படி நிற்கணும். நீங்கள் இப்படியே நின்னீங்கன்னா அவர் போயிடுவார். போனவொடனே இதை பாருங்கள், எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், இடத்துல ஒரு லாரி போகிற அளவு இடங்குது. ஆ, நிறுத்தி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த கேப்பில் நிற்கலாம், அங்கே போனால் தான் நிற்க முடியாது. ஏன்னா ரெண்டு பக்கம் வண்டி இருக்கிறதுனால அந்த ரெண்டு கேப்பில் நீங்கள் நிற்க முடியாது மேடம். ஏன்னா அங்கே வண்டி இருக்குது, புரியுதா உங்களுக்கு? வண்டி பக்கத்தில் உங்களால் நிற்க முடியாது. இந்த மாதிரி வண்டி இல்லாத இடத்துல நீங்கள் ஒதுங்கி வழி கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஃபோராக பார்க்கணும், அவசரப்படாமல். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக, அதாவது வந்து பர்டிகுலராக நம்ம வந்து ஒரு 20-30க்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கணும். ஆ, கண்டிப்பாக இந்த இடத்துல குட்டியானா போகலாம், தாராளமாக போகலாம். ஃபுல்லாக ஒட்டி நீங்கள் வந்து நின்றுணும். அதுக்கு நீங்கள் முன்னாடியே பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் ஸ்பீடாக போயிட்டீங்கன்னா அப்போ அந்த இடத்துல போய் மாட்டிப்பீங்க, அந்த இடத்துல உங்களால் வழி கொடுக்க முடியாது. இப்போ போகலாம். ஸோ இந்த விஷயந்தான் மெயினாக. நீங்கள் அதை வந்து நான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நேரோ ரோட்ஸில் ஸ்லோவாக ஓட்டுறீங்களோ அவ்வளோவும் நமக்கு சேஃப். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வழி கொடுக்க முடியாது. பாருங்கள், ரெண்டு பக்கம் வண்டி இருக்குது, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாங்கிலேருந்து நம்ம கெஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல வழி கொடுக்கலாம். இதை பாருங்கள், இடம் இருக்குது. அதான் ரோடோட அளவு நீங்கள் பார்த்துக்கணும். எங்கே ரோடு பெருசாக அளவாக இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் ஓரமாக நின்றுக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வர வண்டி வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. இடம் குறிக்கலான இடத்துல போய் நீங்கள் நின்றிங்கன்னா தான் அவங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு போது கஷ்டமாக இருக்கும், தேய்ச்சி விட்டு போயிடுவாங்க. மேபி வந்து அவங்களுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்போவுமே வந்து நேரோ ரோட்ஸ் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. 20-30க்குள்ளே தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். அதேமாரி உங்கள் லைனில் தான் நீங்கள் ஓட்டணும். லெஃப்ட்னா ஷார்ட்டு, ரைட்டுனா உங்களுக்கு ஒய்டு. ஸோ அந்த லைனில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டிட்டீங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, நீங்கள் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறதுக்கு செம வசதியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கம்ப்ளீட் நேரோ ரோட்ஸில் தான் அவங்க ஓட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராகவும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கரெக்டாக பண்ணுறாங்க. எஸ், இந்த இடத்துல போய் ஒய்டு திருப்பணும். ஆ, நீ போயிட்டு நல்லா போங்க, அவசரப்படமா இப்படி திருப்பணும், இன்னும் கூட வந்து இப்படி கட் பண்ணணும். ஆ ஓகே, கரெக்டாகுது பாருங்கள். ஸோ டிமாண்ட் டபுள் லைட் அடிங்க, கொஞ்சம் ரைட்டில் போய் போங்க, ஏன்னா ஒரு டப்பா வச்சுருக்காரு. ஆ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு நீங்கள் ஸ்லோவாக வந்ததுனால இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். எந்த இடத்துல நம்ம இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிற்கலாம், பாருங்கள் இந்த இடத்துல நின்று அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் வழி. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ரோட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே பார்த்துக்கணும், இந்த ரோட்டில் எங்கெங்கே இடம் பெருசாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் போனால் நம்ம நிற்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு. ஆ போடுறேன் போடுறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஸ்லோவாக போயிங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நேரோ தான் இது. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் லைட்டாக ரைட் திருப்புங்க, அவ்வளோதான், சூப்பர், போகலாம். எப்படி தான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், நாங்கள் எப்பவுமே சொல்கிறது. ஸோ அவங்க கரெக்டாக மேடம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நேரோ ஸ்ட்ரீட்டில், அதுவும் ஆப்போசிட், இப்போ லெஃப்ட்டில் இங்கே நிறுத்தி, இங்கே நிறுத்திக்கணும் லெஃப்ட்டில். ஆ ஸ்லோ ஸ்டெடி பண்ணி நிறுத்திக்கணும். பார்த்தீங்களா, பாட்டோ போய்ட்டு நீங்கள் ரைட் கட் பண்ணி மூவ் ஆகிடணும், டக்குன்னு நீங்கள் மூவ் ஆகிக்கணும். ரொம்ப நேரம் நிற்காதீங்க, டக்குனு மூவ் ஆகிடணும் நீங்கள். ஏன்னா அடுத்த கேப்பில் இன்னொருத்தர் வரதுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணிக்கணும், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப டிலே பண்ணிங்கன்னா வண்டி வந்துன்னே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, அந்த சான்ஸை நீங்கள் டக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆமாம், ஃபீல் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதுதான் எப்போவுமே வந்து நேரோ ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க,
அந்த சான்ஸை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலன்னா வேறு ரெண்டு மூணு பேர் யூட்டிலைஸ் பண்ணிவிடுவாங்க. நீ டிமண்டை பஸ்ஸு ஏறுங்க, சரணை ஏறுங்க, போங்க போங்க, நீங்கள் போங்க, போயிட்டு லெஃப்ட்டு வாங்க, போனால் தான் நம்ம லெஃப்ட்டு வர முடியும். ஆ ஓகே, ஸ்டடி பண்ணி போங்க. இப்போது எப்போவுமே வந்து நீங்கள் டிமண்டை ஃப்ளைட் அடிச்சிட்டா கூட சரணை ஏறி இந்த கேப்புக்கு வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா தான் அவங்க போக முடியும். போகலாம், போங்க, தைரியமாக போங்க. நீங்கள் லைட் அடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை மேடம், நீங்கள் சரணை ஏறணும். ஏன்னா லைட் அடிச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நின்ட்டீங்கன்னா அவர் வந்துடுவார். புரியுது, அவங்க லைட் அடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வாங்க, நான் க்ராஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அப்போ நீங்கள் கொஞ்சம் சரணை ஏறி லெஃப்ட்டு வந்துடணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ அதுதான் முக்கியம் இருக்கிறதுல, எவ்வளோ தூரம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நேர ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஓட்ட முடியும். ஸோ விவாஸ் எப்படி இருக்குது நேர ரோடு, எப்படி ஓட்டுறீங்க? அது ஓட்ட ஓட்ட பழகிடும் மேடம். அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நீங்கள் மூணாவது நாள் நேர ரோட்ஸில் இந்த அளவுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னால அது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக. இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லாவே வந்துடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பக்கா ஐடியா கொடுத்து சூப்பராக கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஈஸியாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம், பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ வியூவர்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை காட்டரினா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், ரெகுலராக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து மேடம்க்கு வந்து ஷார்ப் நேர ரோட்ஸ், அதுவும் ஹெவி ரெயினில் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஹெவி ரெயினுங்கிறதே வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட்டு. இந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து லெஃப்ட்டுங்க பாருங்கள், இங்கே திருப்பணும். நீங்கள் எங்கேயோ போய் நிற்கிறீங்க, பள்ளம் இருந்தாலும் நம்ம தான் இறங்கி ஏற்றணும். நீங்கள் தப்பான இடத்துக்கு போனால் அங்கே வரவங்க எப்படி போக முடியும், போக முடியாது பார்த்தீங்களா. எப்போவுமே பள்ளங்கள்லாம் பார்க்கக்கூடாது, ரூல்ஸ் ரெகுலேஷன் தான் மெயின். நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு திடீர்னு குட்டி நான் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்? ஸோ இதனால தான் அவர் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன் இடம் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்குன்னு நீங்கள் போகிறதுக்குன்னு அலோடு உண்டு, சரிங்களா? ரூல்ஸ் படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ உங்களுக்கு அலோடு, ரைட் ஹேண்ட் சைடு யாருக்கு அலோடு? ஆப்போசிட்லேருந்து வரவங்களுக்கு. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர் எங்கே போவார்? சிம்பிளாக கேஸ் பண்ணுங்கள். இப்போ அவர் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர் எங்கே போவார்? அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். எப்போவுமே எப்போவுமே மற்றவங்களோட ட்ராக்லாம் நம்ம போகவே கூடாது, அது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் டர்னிங்கில் போகவே கூடாது. நீங்கள் அந்த நார்மலாக இருந்தால் கூட ஓவர்டேக் பண்ணிட்டு போய் வந்துக்கலாம், பட் டர்னிங்லாம் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக், அது அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. ஹாய், ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே, 10th day ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 days நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம், அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க, நல்ல கற்றுக்கலாம். 10 days எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறக்காதேங்க. பாய் பாய்.